சென்னை வடபழனியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் தனபாலன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, தமிழகத்தில் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அணிக்கு தனது முழு ஆதரவையும் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். 97% கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் இருப்பதாகவும், எனவே ஓபிஎஸ் சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு தொண்டர்கள் ஆதரவு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நேற்று சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் பெருந்தலைவர் காமராசர் குறித்த தவறான தகவலை வெளியிட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். 1961 சென்னை தவிர பிற மாவட்டங்கள் அனைத்தையும் தமிழ்நாடு என்று அழைக்க வேண்டும் என்று கூறியவர் காமராசர் என்றும், அதனைத் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகள், பதிவேடு, தமிழக சட்டமன்றம் ஆகிய அனைத்தையும் தமிழ்நாடு சட்டமன்றம், அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்நாடு என்று அழைக்கப்பட வேண்டும் என்று கூறி ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். ஆனால் உண்மைக்கு மாறாக ராசா அவர்கள் பெருந்தலைவர் காமராசர் குறித்த தவறான தகவலை தெரிவித்ததற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், அவர் கேட்காவிட்டால் அவரது வீடு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காமராசர் ஆட்சியின் பொழுது தமிழ் மற்றும் வளர்ச்சி குழு என ஒரு குழு அமைத்து அதில் 39 இடம்பெற்று அவற்றில் பேரறிஞர் அண்ணா நெடுஞ்செழியன் ஆகியோரையும் ஒரு உறுப்பினராக கொண்டு குழு அமைத்ததாக தெரிவித்தார். 1967 தமிழக முதல்வராக பக்தவத்சலம் இருந்தாலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை தலைமைக்கு காமராஜர் சென்ற காரணத்தினால்தான் திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடிந்தது என்று தெரிவித்தார். அப்போதும் விருதுநகரில் போட்டியிட்ட காமராசரை திமுக உள்ளீடு செய்து தோற்கடித்த நிலையில் அவர் அதன் பின்னர் 6 கழித்து நாகர்கோவிலில் நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று சங்கம நிகழ்ச்சியிலே முன்னாள் மத்திய மந்திரியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா அவர்கள் காமராஜரை பற்றி மிகவும் தரக்குறைவாக, இல்லாத ஒன்றை பையை இருக்கிருப்பது போன்ற ஒரு ஜோடனை காட்டி அங்கே பேசியிருக்கார். அதாவது என்ன சொல்லியிருக்கார் என்றால், காமராஜர் நல்லவர்தான் வல்லவர்தான் அப்படி இப்படியெல்லாம் மிகரிய ஒரு அடைமணி கொடுத்து விட்டு தமிழ்நாடு என்ற ஒரு பெயரை அவர் வந்து வாயில் வைக்க வாயில் அவர் வராத காரணத்தினால்தான் அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு சரிவு வந்தது என்கின்ற விதத்தில் பேசியிருக்கிறார். அதாவது அரசியலில் சரித்திரத்தை அவர் சரியாக படிக்காத காரணத்தினால்தான் இதை அவர் சொல்லியிருக்கார். ஏனென்றால் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட 1956 பிறகு 57-58 நிதிநிலை அறிக்கையை தமிழில் முதல் முதலாக கொண்டு வந்த காமராஜ் ஆட்சி காலத்தான் அதை சமர்ப்பித்தவர் சி சுப்பிரமணியன் என்பதை ஊரறியும் உலகறியும் என்பதை நல்லம் என்ற எல்லாரும் அறிவோம். அது மட்டுமல்ல, தமிழ் மற்றும் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதுக்கு 39 கொண்ட குழுவை அமைத்து அதில் அவர் அண்ணாதிரை அவர்களையும் நெடுஞ்செழியன் அவர்களையும் உறுப்பினராக்கியவர் நம்முடைய பிறந்தவர் காமராஜர் அவர்கள் தான். அதே போன்று 1961 அவர் தீர்மானங்களால் ஏற்கனவே தமிழை ஆட்சி மொழியாகவும் பயிற்சி மொழியாகவும் அவர் சட்டம் கொண்டு வந்து இயற்றினார் என்பது இது வரலாறு. அதற்கடுத்து 1961 சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார், இனிமேலாவது தமிழகத்தை பொறுத்தளவில் சென்னை தவிர மீதி அனைத்து இடங்களும் தமிழ்நாடு என்று நாம் அழைக்க வேண்டும், தமிழ்நாடு தமிழக அரசனுடைய விழாக்கள் எதில் இருந்தாலும் இது தமிழ்நாடு அரசு என்றுதான் இருக்க வேண்டும். அதேபோன்று அப்பொழுதில் 61 அத்தனை அரசாங்கத்தினுடைய கல்வெட்டுகளிலும் தமிழக அரசு என்றுதான் இன்று வரை இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இது சட்டத்துக்கு புறமான இல்லை என்கிற காரணத்தினால் அது அந்த சட்டமாக இயற்றவில்லை. அதற்கு முதன் முதலாக தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததற்கு தமிழ்மொழி ஆட்சி மொழியாக கொண்டு வந்ததற்கு காரணமும் காமராஜர் தான், பயிற்சி மொழியாக கொண்டு வந்ததற்கும் காமராஜர் தான். அதே போல் நிதிநிலையை அறிக்கையை தமிழ் கொண்டு வந்ததும் காமராஜர் தான். அன்று அவர் தமிழ்நாடு என்ற பெயரை 67 அண்ணாதிரை அவர்கள் சட்டமாக கொண்டு கொண்டிருக்கலாம், ஆனால் அது காரணம் அவர் தான். ஆனால் இவர் சொல்லியிருக்கார் அவருடைய அரசியல் மிகப்பெரிய ஒரு சரிவு வந்தது என்று. என்ன சார், 1967 காமராஜ் அவர்கள் முதல்வராக இங்கே இருந்திருப்பார், நிச்சயமாக திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தே இருக்க முடியாது, அதை முதலில் அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் இல்லை, அகில இந்திய கட்சியின் தலைவராக இருக்க. இரண்டாவது, விருதுநகரில் அவர் தோற்றார், இல்லை இல்லை, சரியாக 6 நாகர்கோவில் நடந்த
பாராளுமன்றத்தில் நடந்த தேர்தலிலே மிக அபரிமிதமான வெற்றி பெற்ற அப்பொழுது கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்தார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி அவரை தோற்கடித்தே தீர வேண்டும் என்று நடக்கவில்லை என்று அபூர்வறிந்த உலக அறிந்தவன். அவரை கிங் மேக்கர் என்று சொன்னார். அதாவது இந்திரா காந்தியையும் மற்றும் மொராய் தேசை மட்டும் அவர் ஆக்கவில்லை. அவரை பொறுத்தல அதற்கு பிறகு பார்த்தீர்கள்னா மொராய் அதாவது சாஸ்திரி லால்பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி. அதற்கு பின்பு ஜனதா தளம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அன்று மொராஜி தேசம் உருவாகும் காரணம் அவர்தான். ஏன் இறுதி வரை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது மட்டுமல்ல, இறுதி வரை உயிருள்ள வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்தான் கிங் மேக்கராக இருந்தது. இதுதான் சரித்திரம் என்பதை, அதாவது காமராஜர் என்ற பெயரை நாவில் சொல்வதற்குக்கூட தகுதியற்றவர் ராஜா என்பதை நாம் அறிவோம். இதுவரை இந்தியாவில் நடைபெறாத ஊழல், எப்பேற்பட்ட ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு கதாநாயகன் அவர்தான் என்பதை நாம் அப்பேற்பட்ட ஊழல் பெருச்சாளி ஒருவர், அவருக்கு அரசியலிலே தொய்வு வந்தது, அரசியலே இழுக்கு வந்தது, அரசியல் அட்ரஸ்லாம் போய் சொல்லக்கூடிய அளவில் நாக்கு வந்திருக்கிறதென்றால் அது உண்மையிலே நாம் எல்லாம் மிக்கப்பட வேண்டியது. நிச்சயமாக இதை பொறுத்தவரையில் உடனடியாக தான் செய்தது முதல் சரித்திரத்தை படித்துவிட்டு அவர் பகிரங்கமான மன்னிப்பு கேட்க, மன்னிப்பு இல்லை என்றால் நிச்சயமாக அவருடைய வீடானது முற்றுகை விழப்படும். தமிழகம் முழுவதும் அதை எதிர்த்து போராட்டம் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், நான் இபிஎஸ், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஆதரவு. மாதிரி நான் அவர் கூட இதாக இருக்கிறேன்.